திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை தமிழக சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ளது. இந்த மலையில் 14 வளைவுகளும் 14 கிராமங்களும் உள்ளன. அந்த வளைவுகளுக்கு ஔவையார், பாரதியார் போன்ற புலவர்கள் மற்றும் கடையேழு வள்ளல்கள் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. மனதை மகிழ்விக்கும் இயற்கை அழகை கொண்ட இந்த மலையில் பல்வேறு வகையான பழங்கள் கிடைக்கின்றன. மேலும் அங்கு வாழும் மலைவாழ் மக்கள் விவசாயம், கால்நடை வளர்த்தல், மீன் வளர்த்தல் போன்ற பல்வேறு தொழில்களை செய்து தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வருகின்றன. மேலும் இந்த மலையில் கலப்படமற்ற இயற்கை தேன் அதிக அளவு கிடைக்கிறது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கட்டாயம் தேன் வாங்கி செல்கின்றனர். மேலும் இங்கு உற்பத்தி செய்யப்படும் தேன் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது. மலைத்தேன், கொம்புத்தேன், அடுக்குத்தேன் என 3 வகையான தேன்கள் இங்கு கிடைக்கின்றன. இதில் மரபொந்து, பாறை இடுக்குகளில் உள்ள அடுக்கு தேனை தேன் உற்பத்தியாளர்கள் எடுத்து வந்து மரப்பெட்டியில் வைத்து அதனை வளர்த்து தேன் உற்பத்தி அளவை அதிகரித்து விற்பனை செய்வது வழக்கம். இவர்கள் தயாரிக்கும் தேனை தேன் உற்பத்தி குடிசை தொழில் சொசைட்டியில் விலைக்கு வாங்கி அதனை மற்ற இடங்களுக்கு விற்பனை செய்து வந்தனர். கடந்த 1968 தொடங்கப்பட்ட தேன் உற்பத்தி குடிசை தொழில் சொசைட்டி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் நல்ல முறையில் செயல்பட்டு வந்தன. இதில் தேன் உற்பத்தி அளவும் அதிகமாக இருந்தது. அது மட்டுமின்றி தேன் உற்பத்தி செய்யும் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரமும் நல்ல முறையில் பாதுகாக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது தேன் உற்பத்தி குடிசை தொழில் சொசைட்டி செயல்படாமல் மூடப்பட்டுள்ளதால் உற்பத்தி செய்யும் தேனை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மரப்பெட்டி தேன் உற்பத்தி படிப்படியாக குறைந்து வருகிறது. அத்துடன் தேன் உற்பத்தி செய்யும் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரமும் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. இங்கே வந்து 1960 அந்த தேன் சொசைட்டி ஸ்டார்டிங் பண்ணிட்டு நல்ல மாதிரி இயங்கினுச்சு. அந்த இயங்கின இருக்கும்போது திடீர்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷம் நல்லா போயின்னு இருந்தது தேன் சொசைட்டி. சில காரணங்கனால மூடிட்டாங்க. ஆனால் இப்போயும் பெட்டி தேன் வளர்த்துன்னுக்குறாங்க. வளர்த்துனிருந்தும் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எந்த சலுகையும் கொடுக்காததுனால இப்போ நாங்கள் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. சொசைட்டை வந்து மறுபடியும் புதுப்பிச்சாக்கா இந்த தமிழக அரசு வந்து இதை புதுப்பிச்சு தந்தாங்களேனாக்கா நாங்கள் வாழ்வாதாரத்தை வளர்த்திக்கிறதுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லி நான் அதை வந்து கேட்டுக்கிறேன். தேன் உற்பத்தி குடிசை தொழில் சொசைட்டி செயல்படாமல் போனதால் அந்த அலுவலக கட்டடம் உரிய பராமரிப்பு இன்றி செடிகொடிகள் வளர்ந்து பாழடைந்து காணப்படுகின்றது. எனவே தேன் உற்பத்தியை அதிகரிக்கவும் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் தேன் உற்பத்தி குடிசை தொழில் சொசைட்டியை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மலைவாழ் மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நிறைய அந்த தேன் வந்து இங்கே தான் ஏலகிரி மலையில் வந்து இயற்கையாக தேன் கிடைக்குதுன்னு சென்னை, பெங்களூரு இந்த பகுதியிலேருந்து இந்த இங்கே பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குது, இந்த கோயிலுக்கு வருவாங்க. அப்பப்போ 2-3 கால் வரும் தேன். எனக்கு இயற்கையான தேன் வேணும்ண்டு நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி இந்த தேன் வந்து அரசாங்கம் உதவி கொடுத்தா இன்னும் நிறையா வளர்க்கலாம். நிறையா ஜனத்துங்களுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்களும் என்ன மாதிரி நிறையா வளர்ப்பாங்க. 1 வருஷத்துக்கு வந்து 1 பெட்டிக்கு 10 கிலோனா கூட 100 கிலோ தேன். 1 கிலோ தேன் வந்து 2000 ரூபாய்க்கு இங்கே இயற்கையான தேனை 2000 ரூபாய்க்கு குறையாமல் கிடைக்குது. இது மாதிரி பல விவசாயிங்க வந்து முன்னடையலாம், பயனடையலாம். தேன் உற்பத்தி குடிசை தொழில் சொசைட்டியை புதுப்பித்து மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து மலை கிராமங்களின் தனிச்சிறப்பான தேன் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கருத்தாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் அமுது ஜீவன்.